ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து ஏலக்காய் வந்து தூள் பண்ணி வைப்பாங்க. நார்மலாக வந்து ஏலக்காயை வந்து இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பவுடர் பண்ணி வச்சு பாருங்கள். உங்களுக்கு இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாதுங்க, நல்லா நான் பவுடர் மாதிரி உங்களுக்கு வருங்க. அதுக்கு பாருங்கள், நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க, அதில் ஏலக்காய் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஏலக்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஏலக்காய் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. சூடு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் வந்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இந்த மெத்தடில் அரைச்சி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கூட ஏலக்காய் தூள் வேஸ்ட்டே ஆகாதுங்க. பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அரைச்சிட்டு வந்தது வேறு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து கதவு இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம எவ்வளோதான் வந்து கதவை தொடச்சி மெயின்டைன் பண்ணாலும் அதில் இருக்கிற சைனிங் வந்து குறைஞ்சிருங்க. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து தொடச்சி பாருங்கள், உங்கள் கதவு எப்பயுமே புது கதவு மாதிரி நல்லா சைனிங்காக இருக்குங்க. அதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாஸ்லின் ஒன்று போதுங்க. பாருங்கள், இப்போ இந்த வாஸ்லின் வந்து இந்த கதவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா பக்கம் அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஒரு பனியன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடைக்கும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வருங்க. நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்டு டோர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாப்பர் இருக்குங்க. அது ஒரு சில கதவுகளில் இருக்காதுங்க. அந்த மாதிரி இருக்காத போது பார்த்தீங்கன்னா காற்றடிச்சுன்னா கதவு ஸ்பீடாக வந்து அடிக்குங்க. அந்த மாதிரி அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக வந்து வீணாக தூக்கி போடுற இந்த ஒரு பொருள் போதுங்க. பாருங்கள், அதுக்கு நான் காலியான கோல்கேட் கவர் அட்டை தான் எடுத்திருக்கேங்க. இந்த அட்டையை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி கதவு ஓரத்தில் வந்து வச்சு விடுங்க. இந்த மாதிரி வச்சு விடும்போது எவ்வளோ தான் காற்றடித்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட நகரவே நகராதுங்க. கதவு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து நான் இப்போ 2 ரூபா மீரா ஷாம்பு ஒன்று சேர்க்குறேங்க. நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அந்த ஷாம்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஷாம்பு வந்து கரையிற அளவுக்கு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப நிறைய வர வச்சிடாதீங்க, லைட்டாக கலக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த கலக்கின ஷாம்பு தண்ணியை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதவங்க வந்து ஜூஸ் பாட்டில் எதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் போட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த மூடியில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா தண்ணியும் ஊற்றியாச்சுங்க.
இந்த தண்ணியை நம்ம எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அடுப்பு துடைக்கிறக்கும் கவுண்டர் டாப் துடைக்கிறக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி கிச்சனில் இருக்கிற டைல்ஸ் எல்லாம் துடைக்கிறக்கும் இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா, நம்ம அடுப்புக்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு நல்ல வாசமாக இருக்குங்க. இந்த வாசத்துக்கே வந்து வீட்டில் குட்டி ஈசல் எதுவுமே வராமல் இருக்குங்க. கருப்பாம்பூச்சி தொந்தரவு, அதே மாதிரி குட்டி கொசு தொந்தரவெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. இந்த வாசத்துக்கு எதுவுமே வராதுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து நைட்டு வந்து அடுப்பு வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பாங்க. அந்த டைமில் வந்து இந்த தண்ணியை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ ஒரு துணி எடுத்து நல்லா தொடச்சி விட்டுக்கலாங்க. பாருங்கள், துடைக்க துடைக்கவே நம்ம அடுப்பு நல்லா பல வளன்னு இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்பயுமே உங்கள் அடுப்பை வந்து இந்த மெத்தடில் வந்து தொடச்சி மெயின்டைன் பண்ணி பாருங்கள். உங்கள் அடுப்பு எப்பயுமே நல்லா புதுசு போல் இருக்குங்க. அதே மாதிரி இந்த டைல்ஸ் எல்லாம் கூட இந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து வடிகட்டி யூஸ் பண்ணுவாங்க. இந்த இரும்பு வடிகட்டியில் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் இதில் இந்த ஓரங்களில் இருக்கிற அழுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாதுங்க. அதுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி காட்டி கொடுங்க. எல்லா பக்கமும் வந்து இந்த மாதிரி காட்டி கொடுக்கும்போது அதில் இருக்கிற தூசி கீசி எல்லாமே வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அடுப்பில் காட்டிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுங்க. அப்போ தான் அந்த ஓரங்களில் இருக்கிற டீத்தூள்லாம் வந்து கீழே விழுகுங்க. பாருங்கள், நம்ம காட்டினோன்னவே பாருங்கள் எந்தளவுக்கு அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பனியன் கிளாத் வச்சு லைட்டாக தொடச்சாவே போதுங்க. உங்களுக்கு எல்லா கரையும் வந்துடுங்க, அழுக்கும் வந்துடுங்க. அதே மாதிரி இந்த ஓரங்களில் இருக்கிற டீத்தூள் கூட உங்களுக்கு வந்துடுங்க. பாருங்கள், இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க.